Hi, welcome back to PM Lectures. Thermal Engineering video series la steam nozzles பத்தி பார்த்துட்டு இருக்கோம். போன லெக்சர்ல வந்து mass of steam through nozzle, அதாவது ஒரு steam nozzleல எவ்வளோ mass of steam வந்து flow ஆகும் அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கறது வந்து பார்த்தோம். இந்த லெக்சர்ல வந்து maximum discharge through a nozzle, ஸோ ஒரு கொடுத்துருக்க ஒரு குறிப்பிட்ட நாசலுக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு எவ்வளோ டிஸ்சார்ஜ் வந்து பாசிபிள் அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த லெக்சரில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கோ ஆன் டு தி லெக்சர். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் இது நம்ம எந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன இதில் நம்ம மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து பார்த்தோம். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து இட் இஸ் நத்திங் பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏரியா ஆஃப் தி எக்ஸிட், சரிங்களா? ஸோ எக்ஸிட் ஏரியா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரூட் ஆஃப் டூ என் பை என் மைனஸ் ஒன் பி ஒன் பை வி ஒன் இன்டு பி டூ பை பி ஒன் ஹோல் பவர் டூ பை என் மைனஸ் பி டூ பை பி ஒன் ஹோல் பவர் என் பிளஸ் ஒன் பை என். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட எக்ஸிட் வெலாசிட்டி, அதாவது மாஸ் ஆஃப் தி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வந்து பி டூ பை பி ஒன் இருக்கு இல்லையா, இந்த பி டூ பை பி ஒன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ. இதை வந்து நம்ம கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோங்கிற டேர்ம் வந்து கிரிட்டிக்கல் ப்ரெஷருங்கிற டேர்ம் ஏற்கனவே நான் டைவர்ஜன் நாசல் பற்றி சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இருக்கிறதுல ரொம்ப மினிமமான ப்ரெஷர். இந்த மினிமம் ப்ரெஷர் கண்டிஷனில் நமக்கு வந்து என்னென்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ், ஒரு ஸ்டீம் நாசலில் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் எதை பொறுத்து இருக்குது இல்லை எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ வந்து சார்ந்து இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து மினிமமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னென்னா நம்மளுடைய டிஸ்சார்ஜ் வந்து என்ன ஆகும்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாஸ் ஃப்ளோ ஈக்குவேஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பி டூ பை பி ஒன் பை பி டூ பை பி ஒன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஜீரோக்கு வந்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்ம கிடைக்கூடிய ஃபைனல் சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன் வந்து அது நமக்கு இட் வில் கிவ் தி மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கண்டிஷன், சரிங்களா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த மாஸ் ஃப்ளோ அட் தி எக்ஸிட், இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பி டூ பை பி ஒன் வந்து இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனை வந்து ஜீரோவோட நான் வந்து ஈக்குவேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெட்டஸ் டேக் இந்த பி டூ பை பி ஒன், இதை வந்து லெட்டஸ் கன்சிடர் திஸ் டு பி எக்ஸ், சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட மாஸ் ஃப்ளோ ரேட் டிஎம் பை டி பி டூ பை பி ஒன் வில் பிகம் டிஎக்ஸ். ஓகே, ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு டி பை dx of, ஏன்னா அடுத்து நான் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதையும் வந்து நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த சைடு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன் டி பை டிஎக்ஸ், அதாவது டி பை டி பி டூ பை பி ஒன் தான். இப்போ பி டூ பை பி ஒன் நான் எக்ஸ்னு எடுத்துருக்கிறதுனால இதை டி பை டிஎக்ஸ்னு வந்து எடுத்துக்கிறேன் இன்டு ஏ டூ. ஓகே, இன்டு ரூட் ஆஃப் நம்மளோட ரிமைனிங் டேர்ம்ஸ் இன்டு ரூட் ஆஃப் டூ என் பை n minus 1 into p1 by v1 into இப்ப இந்த டேர்ம் வந்து p2 by p1 வந்து நமக்கு x power 2 by n minus x power n plus 1 by n, சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ, இதை வந்து நம்ம ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து நம்ம வந்து இதில் வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது டி பை டி எக்ஸ் ஆஃப் ஏ டூ இன்டூ டூ பை என் டூ என் சாரி டூ என் பை என் மைனஸ் ஒன் பி ஒன் வி ஒன்
சரிங்களா p1 v1 this one whole power 1 by 2 அதை ரூட்டுக்கு பதிலாக நான் இங்கே 1 by 2 வந்து போட்டுக்கிறேன் இன் டூ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 2 பை என் மைனஸ் எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு 0 இப்போ டிஃப்ரென்ஷியல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த டேர்மை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து நான் கொண்டு போகிறேன் கொண்டு போயிட்டு ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணினேன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து 0 ஆகிடும் எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 2 பை என் மைனஸ் எக்ஸ் பவர் என் பிளஸ் n பிளஸ் 1 பை n ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் இந்த பார்ட் மட்டும் நான் வந்து சால்வ் பண்ண போறேன் தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 2 பை என் மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 பை என் அதை நம்ம வந்து தனியாக எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஸோ டிஃபரன்ஷியல் ஆஃப் எக்ஸ் பவர் 2 பை என் அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் x power 2 by n x power 2 by n minus d by dx of x power n plus 1 by n so இது வந்து equal to 0 so நமக்கு தெரியும் x power nல இருக்கு so 2 by n x power n minus 1 2n minus 1 minus nx power n minus 1 ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன் n plus 1 by n minus 1 ஸோ திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0 ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 2 பை என் எக்ஸ் பவர் 2 மைனஸ் என் எல்சிஎம் எடுத்துக்கலாம் 2 மைனஸ் என் பை என் மைனஸ் என் பிளஸ் 1 பை என் எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 மைனஸ் என் பை என்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்ம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் தட் இஸ் 2 மைனஸ் என் பை என் அப்படியே இருக்க போகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பிளஸ் 1 பை என் எக்ஸ் பவர் இந்த பிளஸ் என் மைனஸ் என் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 பை என் ஈக்குவல் டு 0 இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பை என் எக்ஸ் பவர் 2 மைனஸ் என் பை என் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அந்த சைடில் போகிறது போச்சுன்னா நமக்கு n பிளஸ் 1 பை என் இன்டு எக்ஸ் பவர் 1 பை என் ஈக்குவல் டு 0 சரிங்களா இப்போ இந்த n டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ரிமைனிங் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 2 எக்ஸ் பவர் 2 மைனஸ் என் பை என் ஈக்குவல் டு n பிளஸ் 1 எக்ஸ் பவர் 1 பை என் இருக்கு ஸோ இதுல இருந்து எக்ஸ் டேர்ம்ஸ் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ் பவர் 2 மைனஸ் என் பை என் இன்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை என் ஸோ இதை வந்து நான் இந்த சைடு வந்து கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டேன்னா எக்ஸ் பவர் 2 மைனஸ் என் பை என் இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை என் வில் பி ஈக்குவல் டு என் பிளஸ் 1 பை 2 சரிங்களா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பவர்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ் பவர் 2 மைனஸ் என் மைனஸ் 1 இருக்குது n வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காமன் ஸோ 2 மைனஸ் 1 வந்து 1 ஸோ 1 மைனஸ் என் பை என் ஈக்குவல் டு என் பிளஸ் 1 பை 2 இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் ஸோ இதில் இருந்து x இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் 2 பை என் பிளஸ் 1 ஹோல் பவர் n பை என் மைனஸ் 1 சரிங்களா இது நான் ரீஅரேஞ்ச் பண்ணி நான் ரெசிப்ரோக்கல் வந்து எடுத்திருக்கேன் ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கிறதுனால எனக்கு சைன் சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஆயிருக்கு ஸோ x இஸ் ஈக்குவல் டு
x is equal to 2 by n plus 1 n minus 1 n by n power n by n minus 1 சரிங்களா சோ இது வந்து என்னன்னா நம்மளோட டிஃபரன்ஷியல் வேல்யூ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இத எடுத்துட்டு போயிடு x எடுத்துட்டு போயிடு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்மளோட மாஸ் ஃப்ளோ ரேட் ஈக்குவேஷன்ல கொண்டு போயிடு இது வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு இங்க நான் மாஸ் ஃப்ளோ ரேட் ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கிறேன் சோ தட் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு a2 into 2n by n minus 1 p1 by v1 into p2 by p1 whole power 2 by n minus p2 by p1 whole power n plus 1 by n சரிங்களா சோ இதுதான் வந்து என்னன்னா என்னோட மாஸ் ஃப்ளோ ரேட் ஈக்குவேஷன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இதில என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் அதிலிருந்து கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் சோ டிஃபரன்ஷியல் நான் இதில கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a2 into 2n by n minus 1 p1 v1 அப்படியே இருக்க போறது இங்க p2 by p1 ஹோல் பவர் 2 by n வந்து இப்போ 2n by n minus 1 whole power 2 by n into n by n minus 1 minus அதே மாதிரி இங்க 2n by n minus 1 whole power n plus 1 by n into n by n minus 1 so in the n cancel ஆயிடும் இந்த n வந்து cancel பண்ணிக்கலாம் நம்ம so இது எல்லாமே வந்து inside the square root that is very important so நம்மளோட final maximum mass flow m max எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா a2 root of 2n by n minus 1 p1 by v1 into 2n by n minus 1 whole power 2 by n minus 1 minus 2n by n minus 1 whole power n plus 1 by n minus 1 சரிங்களா சோ இதுதான் வந்து என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா நம்மளோட கண்டிஷன் ஃபார் மேக்ஸिमम டிஸ்சார்ஜ் சரிங்களா ஹோப் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி டெரிவ் பண்றதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படினு சொல்லிட்டு நினைக்கிறேன் சோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து கண்டிஷன் ஃபார் மேக்ஸिमम டிஸ்சார்ஜ் வந்து எப்படி டெரிவ் பண்றது அப்படிங்கறது இதல வந்து பார்க்கறோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த என்னோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணினா நமக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு we can just check so என்னோட வேல்யூஸ் வந்து மூணு டிஃபரண்ட் வேல்யூஸ் இருக்கு நமக்கு வந்து தெரியும் சோ n is equal to 1.135 அதுக்கப்புறம் n is equal to 1.3 அதுக்கப்புறம் n is equal to 1.4 சோ இதுதான் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ சோ இங்க நான் உங்களுக்கு தனியா எழுதி காட்டுறேன் சோ when n is equal to 1.135 அதாவது n வந்து சச்சுரேட்டட் ஸ்டீமா இருந்தது அப்படினா For saturated steam, n oda value vandu 1.135. So, idha vandu nama substitute panninom appadina, n oda m max oda value vandu, m max will be 0.6356 into area a2 root of p1 by v1 kadaikum. Idhe vandu when n is equal to 1.3, That is condition is superheated steam. So superheated steam are in the china in order maximum discharge order value when the 0.667 into exit area root of P1 by V1. இதே வந்து
flow வந்து isentropic இருக்கு அப்படினா if the flow is isentropic okay then n ோட வேல்யூ வந்து 1.4 அப்ப என்னோட மேக்ஸிமம் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் எவ்வளவு இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கனா it will be 0.685 exit area into root of p1 by v1 ஓகே ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்மளோட கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் ஸோ வித் திஸ் நம்ம வந்து மாஸ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் ஒரு ஸ்டீம் நாசலில் எவ்வளோ மாஸ் ஃப்ளோ ஆகுங்கிறத பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ்க்கான கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில் பி சீயிங் எஃபிஷியன்சி ஆஃப் தி நாசல் அண்ட் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே வித் அஸ் Thank you.